டே சிண்டு என்னடா இது வாட்டர் கன்னா சூப்பர்டா செமையா இருக்கு இதை வச்சு இன்னைக்கு வாட்டர் கன் ஃபைட் போட்டுடலாமா வாட்டர் கன் வச்சு இன்னைக்கு விளையாடத்தா போறோம் ஆனா வாட்டர் கன் ஃபைட்டு கிடையாது இங்க பாருங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் பின்னாடி இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும் இதை கலட்டி இதுக்குள்ள சூப்பரா தண்ணிய லோட் பண்ணிக்கலாம் இந்த ரொம்ப ஆனா ரெண்டே ரெண்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கும் ராகுலுக்கு மட்டும் தானா எங்களுக்கு எல்லாம் இல்லையா சிண்டு ஏ பூஜா நானும் சிண்டு மட்டும் சேர்ந்து சண்டை போடுறேன்ப்பா நீங்க எல்லாரும் ஒரு நின்னு வேடிக்கை பாருங்க இருங்க இந்த கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும் பாக்குறேன் என்னது இது என்னது இது சரியா வரமாட்டேங்குது என்னடா ஓ இப்படி வச்சு நேரா வச்சு அடிச்சா மட்டும்தான் வருமா ஆனா ரெண்டு வழியா தண்ணி வருதுடா சூப்பரா இருக்கு சிண்டு எப்படி பார்த்து உன் மேலேயே உங்க டீம் மேல அடிக்கிறேன் பாத்தியா டே ராகுல் நானும் கன்னை எடுத்தேன்னா நானும் தாண்டா அடிப்பா டே டே வீட்டு மேல அடிக்காத எங்க பாட்டி திட்டுவாங்க சரியா யார் மேலேயும் அடிக்காத என்னடா நீ இப்படி சொல்ற வாட்டர் கன்னாலே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஜாலியா அடிச்சு விளையாடுறது தானே அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்க சூப்பரா அடிக்குதுடா இங்க பாரு ஃபைட் இன்னைக்கு செமையா இருக்க போகுதே ரோஜா பூஜா சோட்டு மீனா ஓகே உங்க நாலு பேர்த்துக்கு தான் இந்த சின்ன கன் எனக்கும் ராகுலுக்கும் வந்து இந்த பெரிய கன் தான் இங்க பாத்தீங்களா இத கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா ஹாய் சிண்டு அப்படினா எங்களுக்கு கன் இருக்கா எங்களுக்கு மட்டும் சின்ன கன் உனக்கு ராகுலுக்கு மட்டும் பெரிய கன்னா இந்த கன்ல வாட்டர் பாட்டில் பாரு சிண்டு எவ்வளவு பெருசா இருக்குனே இதுக்குள்ள அநேகமா ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும் போல இருக்கு அவ்வளோ பெருசா இருக்கே 2 லிட்டர் தண்ணியெல்லாம் எல்லாம் பிடிக்குமான்னு தெரியல இருந்தாலும் இருங்க உங்களுக்காக ஊத்தி காமிக்கிறேன் எவ்வளவு பிடிக்குதுன்னு பார்க்கலாம் பிகாஸ் ஃபைட்டுல இடையில இடையில போய் தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது ரொம்ப நேரம் தாங்கணும்னா இந்த மாதிரி பெரிய வாட்டர் பாட்டிலா இருக்கணும் ராகுல் நீயும் உன்னோடது எடுத்து லோட் பண்ணிக்கோ இடையில கேமுக்கு இடையில தண்ணியை ஃபில் பண்றேன்னு சொல்லிட்டு போகாத ஏண்டா சின்டோ ஆளுங்க மேலயும் அடிக்க கூடாதுங்கிற வீட்டு மேலயும் அடிக்க கூடாதுங்கிற அப்படின்னா இந்த வாட்டர் கண்ணை வச்சு என்ன தாண்டா பண்றது யாரு மேல தாண்டா அடிக்கிறது இருடா இருடா அவசரப்படாத என்ன கேம் விளையாடணுங்கிறது நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் இரு இரு ஒரே தடவை அடிச்சு பாக்குறேன் இது ஒரே ஒரு ஹோல் வழியா வந்தாலும் பயங்கர ஃபோர்ஸா வருது இல்ல சூப்பரா வருது ரொம்ப தூரத்துக்கு போகும் பெரிய கன்னுனால் எப்பவுமே ஆக்சுவலி ரொம்ப தூரத்துக்கு போகும் ஓகே நீங்க எல்லாரும் இந்த கன்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டே இருங்க நான் சீக்கிரமா போய் என்ன கேமோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் டே 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 வெயிட் வெயிட் பண்ண வெயிட் பண்ண உன்னோட க்ரீன் கன்னும் என்னோட பிங்க் கன்னும் ஈக்குவலாக போகுதான்னு பார்த்துக்கலாம் எனக்கு மட்டும் ஏதாவது ரொம்ப மொக்கையான கன் கொடுத்துட்றாதா ஆ நல்லா தான் இருக்குது சூப்பராக தான் இருக்குது ஓகே ராகுல் நான் திரும்பவும் சொல்றேன் நீ வீட்டுக்குள்ள அடிக்காத எங்க பாட்டி பார்த்தா திட்டுவாங்க வீடு ஃபுல்லா தண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் யாராவது நடந்து வரும்போது வலிக்கி விட்டுரும் அங்க பாரு உங்க டீம் மெம்பர்ஸ் நாளையே நீ அடிச்சிட்டு இருக்க சரி அடிக்க மாட்டேன் நீ உள்ள போய் ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு வரணும்னு சொன்னீங்க இல்ல சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா போ இங்க பாத்தீங்களா இந்த மூவில எல்லாம் பாத்துருக்கீங்களா குறி வச்சு அடிக்கிற மாதிரி கமிப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போறோம் கரெக்டா குறி பார்த்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் குறி தப்புச்சுன்னா பாயிண்ட்ஸ் கம்மியா கிடைக்கும் சிண்டு இது வாட்டர் கன் வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க பெயிண்ட் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போற சொல்றே ரோஜா இந்த போர்டு மாதிரி இருக்குல்ல அதுல என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணணும் சில பாயிண்ட்ஸ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கணும் சிலதெல்லாம் மீடியம் சைஸ்ல இருக்கணும் சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஓகேவா இருக்கிறதே சின்ன பாயிண்ட வந்து அட்டாக் பண்ணோம்னா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நல்லா ரவுண்டு பெருசா இருந்து அதுல கரெக்டா வந்து ஷூட் பண்ணோம்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கம்மியா கிடைக்கும் ஓ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு சிంటూ இப்போ இந்த ஆரஞ்சு கலரை நான் கரெக்ட்டா வந்து எயிம் பண்ணி அடிச்சேன்னா எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கரெக்ட்டா கரெக்ட்டா சொன்னா இரே இப்போ இந்த ஆரஞ்சை விட கொஞ்சம் இந்த 그린ஓட சைஸ் பெருசா வரையஞ்சிருக்க இல்லையா இந்த போர்டில் இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது ராகுல் டீம்ல பூஜாவும் சோட்டு பாப்பாவும் இருக்காங்க என்னோட டீம்ல ரோஜாவும் மீனாவும் இருக்காங்க என்னடா ராகுல் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா எல்லாரும் நல்ல ரூல்ஸ் கேட்டுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோல சின்னதா ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஆரஞ்ச் கலர் அதை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இதே ஃபர்ஸ்ட் ரோல மிடில் இருக்கு இல்லையா அந்த கிரீன் அந்த கிரீனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணா வெறும் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் ஓகேவா இருக்க இருக்க சின்ன பாயிண்ட்டை ஷூட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அதே பெரிய ரவுண்டை ஷூட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஓகேவா யாரும் ஏமாத்தக்கூடாது ராகுல் தோத்து போனதுக்கு அப்புறம் சும்மா ஏமாத்தக்கூடாது புரியுதா எனக்கு இந்த கேம் விளையாண்டே ஏற்கனவே பிராக்டிஸ் இருக்கு நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் சரியா இருக்கிறதுல இப்ப சின்ன பாயிண்ட ஷூட் பண்ணி அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிற பாரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் எந்த பாயிண்ட் சொல்றனோ அதை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணணும் தேவையில்லாம தண்ணியை வேஸ்ட் பண்ணாத ஒரே ஒரு தடவை தான் லோட் பண்ண முடியும் எல்லோ கலர் லாஸ்ட் ரோல மிடில் இருக்குல்ல அதை பார்த்து கரெக்டா வந்து எய்ம் பண்ணி ஷூட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் ரோல எல்லோ கலர் ரொம்ப ஈஸி தானே இப்ப என்னடா ராகுல் எடுத்த உடனே தப்பா ஷூட் பண்ணிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் ரோல கிரீன் கலர் மிடில் இருக்கு பாரு அத இப்பவும் தப்பா ஷூட் பண்ணிட்ட அடுத்தது வந்து லாஸ்ட் ரோல பிங்க் ஷூட் பண்ணு இப்பவும் தப்பா தான் ஷூட் பண்ணிருக்க டே சிண்டு என்ன कंफ्यूज பண்ணாம ஈஸியா சொல்ல மிடில்ல இருக்கிற ப்ளூவ ஷூட் பண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்லலாம் எதை சொல்லலாம் கிரீன் கிரீன ஷூட் பண்ணு அடுத்தது வந்து லாஸ்ட் ரோல்ல पिंक ஷூட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்துட்டு பாத்தினா ফারஸ்ட் ரோல் இருக்கிற லாஸ்ட் पिंक அதுக்கு அப்புறம் பாத்தினா செகண்ட் ரோல் இருக்கிற पर्पल மிடில்ல இருக்கிற ப்ளூ அதுக்கு அப்புறம் 그린 पिंक レッド ஐயா ராகுல் சூப்பரா கரெக்ட்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கான் சிಂಟು நீ சொல்றதே எல்லாத்தையும் கரெக்ட்டா ஷூட் பண்ணிட்டு இருக்கான் பாரு என்னடா சிಂಟು சொல்லவே மாட்டேங்கற சொல்லி சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா எதை வேணாலும் சொல்லு கரெக்ட்டா எயம பண்ணி ஷூட் பண்ணிடுவேன் நான் தான் சொன்னேன் இல்ல இந்த கேம் விளையாண்டு எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கு அடுத்தது நீ வா நான் உனக்கு சிம்பிளா சொல்றேன்டா ஆர்டர்ல வா ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற பர்பிள் அடி பார்க்கலாம் அடிக்கல ஆரஞ்சு அடி அடிக்கல கிரீன் அடி அடுத்தது ப்ளூ அடுத்தது செகண்ட் ரோல் இருக்கிற கிரீனுக்கு வா எங்கயோ அடிச்சிட்டு இருக்கடா சாரிடா சாரிடா நான் பண்ணிட்டேன்டா ஓகே செகண்ட் ரோல் இருக்கிற கிரீனுக்கு பண்ணு அடுத்தது எல்லோ அடுத்தது பிங் என்னடா சின்டோ நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எங்கேயோ அடிச்சுக்கிட்டு இருக்க நான் கரெக்டா தான் அடிச்சிட்டு இருக்கேன்டா அந்த தண்ணி வந்து கரைய மாட்டேங்குது அதனால நான் உங்களுக்கு அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது நான் இப்ப லாஸ்ட் ரோல கரெக்டா எல்லோ அடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க எங்க சிண்டுவும் கரெக்டா தான் அடிச்சிட்டு இருக்கான் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தப்பா அடிச்சாலும் கடைசியாக காக சூப்பரா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் சுத்தமா ஒத்துக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்ச நான் தான் சூப்பரா பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணேன் இல்ல இல்ல சிண்டு அண்ணா தான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் ராகுல் சிண்டு அண்ணா கரெக்டா பண்ணல அதுக்கு அப்புறம் கடைசியா சூப்பரா பண்ணிட்டாங்க ஏ சோட்டு சிண்டு வந்து எங்க டீம் தான் ஆனா இருந்தாலும் நானே சொல்றேன் சிண்டுவை விட ராகுல் தான் சூப்பரா ஷூட் பண்ணான் ஆமா மீனா சொல்றது தான் கரெக்ட். எங்க டீம் தான் சூப்பரா ஷூட் பண்ணுச்சே. சரி சரி இப்ப தேவ இல்லாம எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? वोटिंग வெச்சு பாத்தறலாம். யார் யாரெல்லாம் நான் நல்லா ஷூட் பண்ணன்னு நினைக்கிறீங்க? எல்லார கை தூக்குங்க பார்க்கலாம். டேய் சிண்டு பாத்தியா உன் தங்கச்சி சோட்டு மட்டும் தாண்டா உனக்காக கை தூக்கி இருக்கா. மீதி இருக்கிற மூணு பேரும் உனக்காக கை தூக்கவே இல்ல. கிளியரா தெரியுது நான் தான் ஜெயிச்சிருக்கேன் இப்பவாது ஒத்துக்கிறியா நான் தான் வின்னர்னு நீ வெயிட் பண்ணுடா ராகுல் அவங்க முதல்ல உனக்கு கை தூக்குறாங்களான்னு பாக்கலாம் சரி ஓகே இப்போ யார் யாரெல்லாம் ராகுல் தான் நல்லா ஷூட் பண்ணான்னு நினைக்கிறீங்க கையை தூக்குங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐயோ ஐயோ நான் தான் சொன்னேன் இல்லை அங்கே பாரு உன்னோட டீமில் இருக்கிற ரோஜாவும் மீனாவுமே எனக்கு தான் கை தூக்கியிருக்காங்க என்னோட டீமில் இருக்கிற பூஜாவும் எனக்கு தான் கை தூக்கியிருக்காங்க நான் தான் சொன்னேன் இல்லை இந்த கன் ஷூட்டிங்கில் நான் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு எப்போவுமே எல்லோரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த டைம் என்னமோ அதிசயம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கை தூக்கி சரி ஓகேடா ராகுல் இவ்வளவு பேர் உனக்கு ஓட் பண்ணதுனால நான் ஒத்துக்கிறேன் இந்த கேமோட வின்னர் ராகுல் தான் நீ வெயிட் பண்ணிட்டு உனக்கு நான் சூப்பர் கிஃப்ட் எடுத்துட்டு வரேன் இந்தடா ராகுல் நீ இந்த கேம்ல ஜெயிச்சி நான் கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்காக நான் எடுத்து வச்சிருந்த கிஃப்ட் நீயே ஓபன் பண்ணி பாரு என்னடா கிஃப்ட் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டியா ஆமாண்டா ராகுல் ஏற்கனவே நான் ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் பேக் பண்ணி வச்சுட்டேன் சரியா டீமோட கேப்டனுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்ல மெம்பர்ஸ்க்கு கூட கொஞ்சம் ஆவரேஜான கிஃப்ட் கிடைக்கும் நீ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாரு நீ ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க டீம் மெம்பர்ஸ்க்கான கிஃப்ட் நான் போய் எடுத்துட்டு வரேன் டே பரவாயில்லடா அப்படின்னா என்னோட டீம் மெம்பர்ஸ் ஆன பூஜாக்கும் கூட கிஃப்ட் இருக்கா ஓ சூப்பர் தான் என்னோட லக்க வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்குது என்னடா இது ஸ்பேஸ் டிசைன் போட்ட க்ரையான்ஸ் மாதிரி இருக்கு கிரயான்ஸ் மட்டும் இல்லடா அது ஒரு ஸ்டேஷ்னரி செட் ஸ்பேஸ் டிசைன் போட்டது நீ ஓப்பன் பண்ணி பாரு உள்ள நீ ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் நீ ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போகலாம் இது எல்லாத்தையும் ஓ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு இதுக்குள்ள வந்து ஆல் இன் ஒன் அதாவது வந்து எல்லாமே இருக்கும் அப்படித்தானே பென்சில் பாக்ஸ் ஷார்ப்னர் எரேசர் ஸ்கேல் எல்லாமே இருக்கும் கூட அநேகமா இந்த செட்டில் க்ரையான்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ராகுல் அந்த கிரையான்ஸ் வந்து நம்ம ஃபிங்கர்லயே மாட்டிக்கலாமா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு என்கிட்ட குடு ராகுல் நான் அந்த பென்சில் எல்லாத்தையும் எடுத்து நான் பாக்ஸ்ல போட்டு தரேன் சரி சரி இந்தா பூஜா பாக்ஸ்ல போட்டு தானே எனக்கு வேணும்னு கேட்க கூடாது சரியா நான் இத ஸ்கூலுக்கு எடுத்து போவேன் அது மட்டும் இல்ல இது ஸ்பேஸ் டிசைன் போட்டது பாய்ஸ் தீம் गर्ल्स எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படி எல்லாம் இல்ல ராகுல் गर्ल्स இது பாய்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்ல இங்க பாத்தியா இது இப்படியே விரல்ல மாட்டி கலர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் யார் வேணாலும் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் சரியா அதெல்லாம் சும்மா நம்மளாக வச்சுக்கிறது தான் எனக்கு ப்ளூ கலர் ஸ்பேஸ் டிசைன் கூட பிடிக்கும் அதே மாதிரி சிண்டுக்கு கூட யூனிகார்ன் பிடிக்கும் எனக்கு நல்லா தெரியும் ஆமாண்ட ராகுல் இந்த ஸ்பேஸ் டிசைன் வந்து கேர்ள்ஸ் கூட நிறைய வச்சிருக்காங்க சரியா சிண்டு சிண்டு ஏ நாங்க தான டீம் மெம்பர்ஸ் எங்களுக்கும் ஏதோ gift இருக்குன்னு சொன்னீங்களா சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா சிண்டு எங்களுக்கும் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு கண்டிப்பா ஏதா ஸ்பெஷலா தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஐயோ சொன்னேன்ல சாரி பூஜா நான் மறந்தே போயிட்டேன் இருங்க நான் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு ஒரே ஒரு கிஃப்ட் தான் ஆனா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் டுவெண்ட்டி இங்க பாத்தீங்களா என்னது இதுன்னு பேர்கர் பூஜா உனக்கு பேர்கர் சோட்டு பாப்பா உனக்கு சாண்ட்விச் எடுத்து சாப்பிடுங்க என்ன சிந்துவனா கிஃப்ட்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதோ குடுக்குறீங்க ஆ இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு ஹாய் இது வந்து சாண்ட்விச் கிடையாது வேற என்னமோ நான் சும்மா உங்களுக்கு கிண்டல் பண்ண இது வந்து ஆக்சுவலி ஸ்டிக்கி நோட்ஸ் பா இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்லா கியூட்டா இருக்குல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு இல்லையா வாவ் என்னோட ரவுண்டாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்ட்டு தேங்க்யூ ஸோ மச் சின் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் உண்மையாகவே ரொம்ப யூனிக்காக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுட்டி சுட்டிபொமா சேனலில் நடக்கிற கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் கிவ்வே கொஸ்டின் இருக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு லக்கி வினர் செலக்ட் இருக்கோம்